கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. இருளோடு விளையாடும் வனம் என் மனம், இசையென்னும் ஒளியாக வருமுன் பதம். இருளோடு விளையாடும் வனம் என் மனம், இசையென்னும் ஒளியாக வருமுன் பதம். ஒளி அஞ்சி ஒளிகின்ற பேதை மனம், திசையெங்கும் கதிரானதுந்தன் முகம். அழுதாலும் தொழுதாலும் தீராதது, ஆனந்தமே கண்ணன் பேரானது. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாச்சியார் திருமொழியில் முக்கியமான ஒரு பாடலை நாம் எடுக்க இருக்கிறோம். அதை உங்களுக்காக எடுத்து கொடுக்க இரு வல்லவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள், டாக்டர் சுந்தர ஐயா அவர்கள், இருவரும் இங்கே இருக்கிறார்கள். நாச்சியார் அவன் கையில் கண்ணன் கையில் இருக்கின்ற சங்கை தன் கண்ணமாக சரிபார்த்த பக்தி பரவசத்தை பிழிந்து கொடுத்திருக்கின்ற பாசுரம் இது. சொல் ஆழி வெண் சங்கே, சொல்லேன் சங்கே எப்படி இருக்கும். எந்நேரமும் அவனுடைய இதழ்கள் பட்டே இருக்கிறியே நீ, அந்த இதழ்கள் எப்படி இருக்கும்? கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ஒரு விளக்கமும் தேவையில்லை, அப்படி இருக்கு பாருங்க ஆண்டாளுடைய பாட்டு. விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. இதெல்லாம் பொருள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சங்கங்கிறது இங்கே பாஞ்சஜன்யம். ஆமாம், அது ஆயிரம் அலமுறை சங்கத்துக்கு மத்தியில் கிடைக்கும் சொல்லுவார். ஆயிரம் அலமுறை சங்கத்துக்கு மத்தியில் ஒரு சலஞ்சலம், சலஞ்சலம் ஆயிரம் ஆயிரத்துக்கு மத்தியில் கிடைப்பது ஒரு பாஞ்சஜன்யம்னு. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் ஒன்றே ஒன்று கிடைச்சது அது கண்டபிரான். அது அவன் வாயிலேயே பொழுது இருக்கு, அது எவ்வளோ வாசனை அடிக்கும் அவன் வாய் அப்படின்னு யாருக்கு சொல்ல முடியும்? சங்குக்கு தான் சொல்ல முடியும். சங்கு கேட்குற அது கருப்பூரம்னா இருப்போம், பச்சை கருப்பூரம் வாசனை அடிக்குமா உங்களுக்கு? கற்பூரம் சொன்னால் ஏற்பு இல்லை, கருப்பூரம் சொன்னால் தான் உங்களுக்கு ஏற்பு. ஆமாம், கருப்பூரம் விருப்பூர திருப்பவளன்னு அந்த எதுகே பார்க்க வேணாமா இல்லை பார்த்தீங்களா? கற்பூரம் நார்மோ இல்லது, கருப்பூரம் 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 தான் சொல்லணும். கருப்பூரம் நறுவோம், திருப்பவள கமலப்பூ நறுவோம், தாமரப்பூ வாசல் அடிக்குவோம், திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குவோம், அவ்வளவு தித்திப்பா இருக்குமா. மறுப்பொசித்த மாதவன், குவலையா பீட்டத்தினுடைய யானையினுடைய கொம்பை ஒடித்து அதனுடைய அகங்காரத்தை அடைக்கணுமன் கண்ணன் கம்சனுடைய சபையில். அதனால மறுப்பு ஒசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. ஐயா, இந்த பாடல் வந்து அழகான கானடா ராகத்தில் அமைந்திருக்கிறது. கானடா வந்து இதுவும் ஒரு ஜன்னிய ராகம் தான். ஏற்கனவே சஹானான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு வக்கரமான ஒரு ராகம். சரிகமா பதனிசான்னு வராது. சரி பக கமரி சரி, ஓகே இதுக்கு கமதா
மனசு அலைப்பாயுதே அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே. இசை அலைப்பாயும் மனத்தை அமைதியாக்கும், அலட்சியமாக இருக்கும் மனதை அலைப்பாயவும் வைக்கும், நிலை மாற்றி வேறு தளத்திற்கு ஏற்றி அலைப்பாய வைக்கும். அது பாசிட்டிவ் ரெஸ்ட்லெஸ்னஸ். அருமையாக மருதத்திரம்னு சொல்லலாம். நாம மருதத்திரம் கனகப்பிரியா ஜென்யமாக இருக்கிறதுனால மருதத்திரம்னு சொல்லலாம். வம்பே இல்லை. மருதத்திரம்ங்கிற பண்ணா இல்லை, திறம்ங்கிறது பண்ணு, அது மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அதனால் நம்ம அந்நியமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், புதுசாக வந்ததுன்னு நினைக்க வேண்டாம். இந்த அழகான பாசுரத்தை, திருப்பவள செவ்வாயின் தித்திப்பை பிழிந்திருக்கின்ற இந்த பாசுரத்தை கானடா ராகத்தில் நம்முடைய கீர்த்தனா பாட பவஜன் அதற்கு நடனம் அபிநயிக்கப் போகிறார். காண்போம், கேட்போம். கருப்பூரம் சங்கரையோ உன் செல்வம் சால
அழகிய தேவ் சங்கரையோ உன் செல்வம் சால அழகிய தேவ் கருப்பூரம் ஆழ்வார்களிலே ஒரே பெண்பால் புலவர் என்று நாம் சொல்ல வேண்டுமானால் ஆண்டாளைத்தான் சொல்ல வேண்டும். அந்த ஆண்டாள் என்பவள் பெரியாழ்வாராலே எடுத்து வளர்க்க பெற்றவள். பெரியாழ்வார் கண்ணனுடைய அனுபவத்திலேயே முழுகி திளைத்தவர் ஆகையினாலே அந்த பெரியாழ்வாருடைய கிருஷ்ண பக்தி அது அத்தனையும் ஆண்டாளுக்கும் வந்து சேர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஆழ்வார்கள் பத்து பேருடைய ஞான பக்திகளெல்லாம் இவளுக்கு சீதனமாக வந்து சேர்ந்தது என்றே ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். அப்படிப்பட்ட ஆண்டாள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்றே தன்னை கொண்டிருந்து அதிலே உறுதியாக இருந்து முடிவிலேயே அந்த கண்ணனையே தனக்கு மணவாளனாக அடைந்தாள் என்று அதுதான் அவளுடைய சரித்திரமாக சொல்லப்படுகிறது. அதிலேயும் அவள் பாடிய பாசுரங்கள் அந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் அதை பாடிய பொழுது அவளுக்கு ஐந்தே வயது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் வைணவ ஆச்சாரியர்கள். அந்த வயதிலேயே அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை உடையவளாய் இருந்தாள் என்றால் அவளுடைய பாசுரங்கள் ஒன்றொன்றும் மிக உயர்ந்தவை. அவளே தன்னுடைய பாசுரத்தை சொல்லிக்கொள்ளுகிற பொழுது சங்க தமிழ் மாலை என்று சொல்லிக்கொள்ளுகின்றாள். ஆகா, சங்க நூலைப் போலே இது மிகவும் உயர்ந்த நூல் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம் அல்லவா? அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய பாசுரங்கள் அத்தனையும் தேனாய் தித்திக்கக்கூடிய பாசுரங்கள். ஆண்டாளுக்கு ஆய்ச்சியராக இருக்கக்கூடிய கோபிகையாக தன்னை கருதி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாளுக்குன்னு ஒரு குறை. அதை யார் மேலே சொல்கிறார்? காந்தள் மலர்களிடத்திலே சொல்கிறாள். கார்கோடல் பூக்காள் கார்கோடல் தான் காந்தல் சொன்னீங்க நீங்கள். காந்தல் அதான் கார்காலத்தில் மலர்கின்ற கோடல் பூக்கள். கோடல்னா காந்தல்ல ஒரு வகை. ஓ, காந்தல்ங்கிறது இப்படி இருக்கும், கை விரல்கள், கை விரல் வேலிப்படல்கள் பூத்து இருக்கும். கலப்பை கிழங்கு, கண்வெளி பூ, இப்படி எல்லாம் பேர் உண்டு அதுக்கு. எல்லாம் மறந்து போச்சு. நூலாம் இல்லை, கண்வெளிக்கு மருந்தாக பயன்படுத்துகிறார். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுகிறார். அந்த கிழங்கு மகாவிஷம். நான் ஒரு தடவை போட்டுட்டா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே வராது. இந்த பாட்டில் உள்ள விசேஷம் என்ன? கார்கோடல் பூக்காள், கார்கடல் வண்ணன், என்மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போற விடுத்தவன் எங்குற்றான்? இந்த கண்ணன் இருக்கிறானே, மறைந்து நின்று கொண்டு எங்கே போட்டான்னு தெரியல, உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான் என் மேலே போர் செய்யங்கிற. காதல் வயப்பட்ட பெண் சொல்லுகிறார். மலர்கள் எல்லாம் போட்டு மன்மதன் வந்து மலர் அம்புகள் போட்டு துன்புறுத்தல. அதாவது சில பொருள்களை பார்க்கிற பொழுது காதலன் நினைவு அதிகரிக்கும். அதுல இந்த கார்காலத்து பூக்கள் உண்டு, கோடல் பூக்கள். ஏன்னா கார் என்பது முல்லை நிலத்துக்கு உரிய ஒரு நேரம், பொழுது, பெரும்பொழுது. முல்லை நிலம் கண்ணனுக்குரியது. இந்த கார்காலத்தில் இவன் வந்து சந்தித்து இவளோடு கொஞ்சம் குறாவி இருக்கிற, அப்புறம் விட்டுட்டு போயிட்டான். அதனால்தான் அதை பார்க்குற பொழுது பிரிந்திருக்கிற அதனுடைய நினைவு வந்து தாக்குகிறது. உடனே அப்படி சொல்லுகிறார், கார்கோடல் பூக்காள், உங்களை என் மேலே அம்பு போட்டு தொல்லை பண்ணுவதற்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறானே கண்ணன், அவன் எங்கே போயிட்டான்? எங்கே போயிட்டான் கேட்டு வரையன் என்று போர் பண்ணுகிறானா? இனிமேல் யார்கிட்ட போய் சண்டை போடுறதுன்னு கேட்குறான். ஆர்கோ இனி நாம் பூசல் இடுவது? அணிதுழாய் தார்கோடும் நெஞ்சன் தன்னை படைக்க வல்லேன் அந்தோ. அணிதுழாய் தார் மாலை, துளசி மாலை, துளசி மாலை அணிந்திருக்கிறான். அந்த மாலையை நோக்கி என் மனம் போகிறது, மாலையா போகிறது, மார்பை தழுவ போகிறது.
அழகான ஒரு காதர் பாட்டு பாருங்க. என்ன ராகத்துல இருக்குது? காம்போதி ராகத்துல இருக்கு ஐயா. கேப்போமா? கேட்போம். நம்முடைய விக்னேஷ் ஈஸ்வர் பாடி இருக்கிறார், இதை கேட்போம். கற்கோடல் பூக்கள் கற்கடல் வண்ணன் என் மேலும்மை, கற்கோடல் பூக்கள் கற்கடல் வண்ணன் என் மேல் உம்மை, கற்கோடல் பூக்கள் கற்கடல் வண்ணன் என் மேலும்மை, கற்கோடல் பூக்கள் கற்கடல் வண்ணன் என் மேலும்மை. போர்க்கோலம் போர்க்கோலம் செய்து போர விடுத்தவள் என் குற்றன், போர்க்கோலம் செய்து போர விடுத்தவள் என் குற்றன், போர்க்கோலம் செய்து போர விடுத்தவள் என் குற்றன், போர்க்கோலம் செய்து போர விடுத்தவள் என் குற்றன். ஆர்கோ இனாம் பூசல்கிடுவது, யார்கோ இனாம் பூசல்கிடுவது, யார்கோ இனாம் பூசல்கிடுவது, யார்கோ இனாம் பூசல்கிடுவது, அணிதூழ தற்போடும் 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 நெஞ்சல் தன்னை படைக்க வல்ல இந்த பாடல்கள் எல்லாம் பெரும்பாலும் எங்க பாடியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கோயிலில் வச்சுத்தான் நம்ம சமுதாயமே உருவாகி இருக்கிறது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு பழமொழியும் அதுக்காக தான் எழுந்தது. இந்த கோயில்களில் தான் உங்களுக்கு இசை முதல்ல வளர்ந்தது. நாயனா முதல்ல, மற்ற வாத்தியங்கள் மேளம் பறை கொம்பு இது மாதிரி, இந்த தடாரி இடக்க உடுக்க சங்கு இப்படி பல 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 வாத்தியங்கள் தாளங்கள் எல்லாமே கோயில்களை வச்சு தான் வந்து பராமரிக்கப்பட்டது. கோயில்களில் அந்த அதை கையாளுகின்ற இசைக்கலைஞர்கள் தான் வந்து அதை வாழ்வித்தார்கள், அவர்களுக்கு மானியங்கள் அரசர்கள் கொடுத்தார்கள். அப்போ அவங்க
அது அரங்கு அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்குள்ளேயே தான் அரங்குக்குள்ளதான் அரங்கு கோயிலுக்குள்ளதான் அதனாலதான் அரங்கம் திருவரங்கம் அரங்கம் அதனால்தான் அம்பலம் அம்பலம்னா நாட்டியம் ஆடுகிற மேடை ஓ நீங்க மலையாளத்துல அம்பலம்னாலே கோயில் ஆமா மலையாளத்துல அம்பலம்னா கோயில் தானே அம்பலம்னா கோயில் இன்னைக்கு மலையாளம் ஓரளவு மலையாள தேசத்துல கூத்துக்கள் வந்து கோயில வெளிச்சப்பாடு ஆமா ஆமா கதகளி முதலான கரைகள் கோயிலை வைத்து வளர்கின்றன கோயில் இல்லைன்னா கரைகள் இல்லை கரைகள் இல்லைன்னா பண்பாடு இல்லை பண்பாட்டு பாதுகாப்பு களஞ்சியம் பண்பாட்டு கருவூலம் பண்பாடு வளர்க்கின்ற மேடை அம்பலம் தான் அரங்கம் தான் தலையாய மேடைக்கு பொன்னம்பலம் இங்கே வந்து பொன்னரங்கம் ஆக சைவ வைஷ்ணவங்களுக்கு ஆதாரமே கோயில் தான் ஐயா உங்கள் கணிப்பில் தமிழ்நாட்டில் கோயில்கள்ங்கிறது எந்த காலத்தில் தோன்றி இருக்கக்கூடும் நம்ம இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள் சங்ககாலம்னு சொல்கிறோம் சங்ககாலத்தில் கோயில்கள் இருந்திருக்கேன் அழகாக இருந்திருக்கேன் ஒரு புலவர் வந்து ஒரு அரசனை பாடுறார் அவருடைய குடை தாழட்டும் எவனா சொல்லுவானா உடைய நிமிர்ந்து இருக்கட்டும்னு சொல்லுவேன் எதுக்கு முக்கட்செல்வர் நகர்வலம் செயற்கே நகர்னா கோயில் உள்ளநகர் இன்னைக்கு கோயில் இருக்கு இந்த மாதிரி நகர் நன் நம்பான்மேய நன்னகர் போலும் நமரங்காள் எங்க திருக்குற்றாலம் நன்னகர்னு பேர் கோயிலுக்கு அதனால கோயில்களுக்கே நகரம்னே பேர் அரசனே புலவர் வாழ்த்துகிறார் உன்னுடைய குடை தாழட்டும் எதுக்கு தெரியுமா முக்கட்செல்வர் நகர் வலம் செயற்கே சிவபெருமானுடைய கோயில வலம் வருவதற்கு உன்னுடைய குடை தாழ்த்தும் அவ்வளவுதான் அப்ப நிமிர்ந்து இருக்கக்கூடாது தாழ்ந்தா இருக்கணும் இது எந்த காலத்து பாட்டு என்ன புறநா நூற்றுல இருக்கு 2000 வருஷத்துக்கு வரை இல்லை அதான் நீங்க ஒரு முக்கியமான தகவல் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் சொன்னீங்க அதாவது இப்போ சங்க இலக்கியத்தினுடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றாங்களே தவிர 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ஆமா உருவாகி இருக்கிறது எப்போ உருவாகி இருக்கு அப்ப வந்து பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அருமகள் செவ்வாள் அணிதிகள் கோயிலும் மணிவண்ணன் கோட்டம் வலஞ்சையா கழிந்து கோவலனும் கண்ணகியும் கண்ணபரமாத்மாவினுடைய கோயிலே வரம் வந்தார்கள் காட்டுக்கு போகிற வழியில் அப்படின்லாம் சொல்லுகிறார் அதனால் கோயில்கள் அங்கங்கே நிறைய இருந்தன இந்த அளவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியோ ஸ்ரீரங்கம் மாதிரியோ அந்த அளவுக்கு இது கொஞ்சம் பிற்காலத்தில் அது பிற்காலம் வளர்ச்சி தொடக்க காலத்தில் எல்லாமே வந்து செங்கல் கோயில்களாக தான் இருந்தது அதுக்கு முன்னால் மரத்தினால் செய்யப்பட்ட கோயில்கள் ஓஹோ வடக்கிலையும் மரத்தினால் ஆன கோயில்கள் தான் வடதேசத்துலேயும் வடதேசத்தில் என்ன நம்ம ஊர்லேயே ஆமாம் மரத்தினால் திருக்குற்றாலம் சித்திரசபையை போய் பார்த்தாலே போதும் சித்திரசபை முழுக்க மரம் தான் அதில் வண்ணம் திட்டி செதுக்கப்பட்ட இந்த கார்விங்ஸ்ல எல்லாம் இந்த மரத்துலேயே இருக்கும் உடுக்க இந்த யாழ் இதெல்லாம் தெரியறது இல்லையா அதெல்லாம் ரெஃபரன்சஸ் தானே நிறைய இருக்க இசை இருந்திருக்கு அப்படி இருந்திருக்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சிலப்பதிகார காலத்திலேயே திருவிழாக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன திருவிழாக்கள்னு சொன்னால் கேளிக்கை கொண்டாட்டம் ஒரு மக்களெல்லாம் வந்து திரண்டு பல தேசத்து மக்கள் வந்து நம்முடைய கலைகளை கற்றுப்போவதற்கு ரசித்து திரும்புவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு திருவிழா மிக பழங்காலத்திலிருந்தே தமிழ்நாட்டிலே கோயில்கள் இருந்திருக்கின்றன என்று ஐயா இப்போ கூறியிருக்கிறார் கலைகளும் அப்படித்தான் கலைகள் கோயிலை பாதுகாக்கின்றன கோயில்கள் கலைகளை பாதுகாக்கின்றன இதன் மூலம்தான் அடிநாதமான நம்முடைய இறை நெறி அல்லது ஆன்மீகம் இங்கே பாதுகாக்கப்படுகிறது இது இறைக்காதல் என்று வெளிப்படுத்தி கொள்கின்ற நம்முடைய தமிழ் தெய்வ இலக்கியத்தில் இசை வடிவாக வரி வடிவாக திகழ்கிறது என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஓம் பாரி.